ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாம் ப்ரெட் ரெடி பண்ணலாம். அது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வாங்க சமைக்கலாவா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது நான் ஒரு கப்பு போல் மெதுவான சூட்டில் இருக்கிற தண்ணி எடுத்துருக்கேன். நீங்கள் பால் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். கை வச்சு பார்த்தா மெதுவான சூட்டில் இருக்கணும். அப்புறமா இதில் ஒரு 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சுகரை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு ஈஸ்ட்டு போட்டுக்கோங்க. ரொம்ப சூடாக இருந்துச்சுன்னா ஈஸ்ட் ஆக்டிவேஷன் ஆகாது, அதனால் மெதுவான சூட்டில் வச்சுக்கோங்க. இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 10-15 நிமிஷம் வச்சிடலாம். நல்லா நுரப்பொங்கட்டும். இது இருக்கட்டும். இப்போது ரெடியாக இருக்குது. பாருங்கள், நல்லா நுர வந்திருக்கு, ஈஸ்ட் ஆக்டிவேஷனாக இருக்குது. இப்போது இதில் ஒரு 1 முட்டை சேர்த்துக்கலாம். இதில் 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு பால் பவுடர் சேர்த்துக்கலாம். அப்புறமா பேக்கிங் சோடா, பேக்கிங் சால்ட், கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இன்னொரு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சுகரை சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு எந்த அளவு இனிப்பு வேணுமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இதில் இப்போது நான் கரெக்டாக 3.5 கப்பு மைதா மாவு எடுத்துருக்கேன். கலந்து விட்டுட்டு பாருங்கள், பட்டரை இது மாதிரி வச்சு கையை வச்சு பார்த்தீங்கன்னா இவ்வளோ சாஃப்டாக இருக்கணும். நல்லா பிசைஞ்சிட்டு ஒரு ஒர்க் ஏரியாவில் நல்லா பிசைஞ்சிட்டு ஒரு எண்ணெய் தடவை பாத்திரத்துல ஒரு 2 மணி நேரம் எடுத்து வச்சுருங்க. மாவு வந்து நல்லா டபுளாகி வரணும். பாருங்கள், 2 மணி நேரம் ஆயிருக்கு, நல்லா டபுளாகி வந்திருக்கு. இப்போ நான் 7 இன்ச் பேன் எடுத்திருக்கேன். இன்றைக்கி நான் 2 செய்ய போகிறேன், அவனு அப்புறம் குக்கரலி. இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டையாக பண்ணிவிட்டு வச்சுருங்க. குக்கரை நீங்கள் முன்னாடியே ஒரு லேயர் உப்பு போட்டு ஒரு ஸ்டாண்டு வச்சுட்டு மூடி வச்சுருங்க. ஒரு 10 நிமிஷம் சிம்மலி. இப்போ இது எல்லாத்தையும் இது மாதிரி பண்ணிவிட்டு இது ஒரு 30 நிமிஷம் இன்னும் இருக்கட்டும். டபுளாகி வரட்டும். குக்கரில் ரெடி பண்ணது அப்படியே இருக்கட்டும். இதை வந்து 175 டிகிரி செல்சியஸில் 20 நிமிஷம் வெயிட் பண்ணிக்கலாம். அந்த குக்கரலி 30 நிமிஷம் ஆகும். வச்சுட்டு மூடி வச்சுருங்க. மெதுவான சூட்டிலே நல்லா இது பண்ணிக்கணும். பாருங்கள், ரெடியாக இருக்கு. பிரித்து காட்டுற எப்படி இருக்கு உள்ளறன்னா. வீட்டில் ரெடி பண்ணதால நம்ம ஈஸியாக குழந்தைகளுக்கு கொடுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.